சித்ரூப்தா நீங்கள் சொன்னாலே வந்தான். ஹலோ மிஸ்டர் யமன், நைட் பார்ட்டி போயிருக்காரு, நீ இப்போ இங்கே தங்கிக்கோ, காலைல பார்த்துக்கலாம். ஹலோ, நான் இங்கே எப்படி வந்தேன், இது எந்த இடம்? நீ செத்து போயிட்ட, அதனால் யமலோகத்துக்கு வந்திருக்க. செத்துட்டேண்ணா. பிரபு, வயசோ லேட்டு. அது ஏன் கேட்குற? நைட்லாம் ஒரே ஹெவி மூமெண்ட்ஸா? அதான் நான் நேற்று வரலன்னு ஒரே குசியா? இல்லை மண்ணா, ஒரே ஒரு சாகுறாக்கி தான் வந்தான். உறுத்துந்தானா? ஆமா மண்ணா. ஐய, சரி அவனை கூப்பிட்டு பார்ப்போம். டே பிரபு, சித்திரகுப்தா மண்ணா, அவன் பேரும் பிரபு தான் மண்ணா. டே பிரபு, சீக்கிரமாடா. ஹலோ சிவன், என்ன எப்படி இருக்கீங்க? ஒரு ஃபோன் கால் இல்லை, ஒரு மெசேஜ் இல்லை, ஒரு ஃபேஸ்புக்கில் ஸ்டேட்டஸ் கூட இல்லை. ஆ, ஒரு ஃபோட்டோ, என் ஃபோட்டோக்கு லைக் கூட பண்ண மாட்டீங்க, அவ்வளோ பிஸியா? அது இல்லைப்பா, பசங்க ரெண்டுத்துக்கும் சண்டை, இன்னும் அந்த மாம்பழ கண்டுன்னு சண்டை போட்டு தான் பாருக்காங்க. மாம்பழ சீசன் முடிஞ்சு பலாப்பழ சீசன் முடிஞ்சு. சரி சரி, சண்டையை முடிச்சுட்டு கால் பண்ணுங்க. இவன் தான் அவனா? ஆமாம் அண்ணா, பேர் பிரபு, ஊர் திருநெல்வேலி. இவன், ஹலோ ஒரு நிமிஷம் நிப்பாட்டுங்க, என்ன நடக்குதுங்க, யார் நீங்கள்லாம்? இந்த வயசு தான் அண்ணா. திரு திரு திரு, என்ன நடக்குதுங்க, யார் நீங்கள்லாம்? நீ செத்து போயிட்ட, உனக்கு தண்டனை கொடுக்குற இடம் அது. செத்து போயிட்டேண்ணா. அவன் என்ன பண்ணா? நாட்டுக்கு நல்லது பண்ணியிருக்கான், முக்கியமாக ஃப்ரெண்டு கிட்ட உயிரை கூட கொடுப்பானா பிரபு? அது எதுக்கு நமக்கு? அவனுக்கு என்ன தண்டனை கொடுக்கணும்? என்ன சட்டியில் போட்டு எடுக்கிற தண்டனை கொடுத்துருக்காங்க பிரபு? அந்த எண்ணெய் சட்டியை ரெடி பண்ணுங்கப்பா. ஆ, ஹலோ என்ன பண்ணிட்டுருக்கீங்க? நல்லது பண்ணியிருக்கேன்னு சொல்லுது, அப்புறம் நீங்கள் என்ன சட்டியில் போட்டு வரணும் சொல்லுங்கள். அதெல்லாம் எனக்கு தெரியாது, அந்த புக்கில் என்ன இருக்கோ அதை நான் செய்வேன், அதான் என் வேலை. கொஞ்சம் கூட உங்களுக்கு மனசாட்சி இல்லையா? சென்டிமெண்ட்டை டச் பண்ணிட்டானே. சரி நீ வெயிட் பண்ணு, நான் டிஸ்கஸ் பண்ணி சொல்கிறேன். ஏ போப்பா, பிரபு டிஸ்கஸ் பண்ணி சொல்கிறனால. மிஸ்டர் எமன், நீங்கள் எது கேட்டாலும் செஞ்சு கொடுக்க சொன்னார். அவர் தான் எமனா? பின் மியூசிக் தமனா? சரி அந்த டிவியை கொஞ்சம் போடுறீங்களா? டாடி மம்மி வீட்டில் இல்லை, தட போட யாரும் இல்லை, விளையாடு போமா? எக்ஸ்கியூஸ்மி, எக்ஸ்கியூஸ்மி, அந்த தலப்பாக்கெட்டு பிரியாணின்னு சொல்லுவாங்க, என்ன கட்டி? தலப்பாக்கெட்டு, தலப்பாக்கெட்டு, லெக் பீஸோட. சரிங்களா, தூக்கமாக வருது, நல்ல சாப்பாடு. அப்படியே கொஞ்சம் ரைட்டாக கால் பிடிச்சி விடா, நல்லா இருக்கும் கால். நேற்று வந்து அந்த பையனை கூப்பிடு. நேற்று நடந்தது எங்கள் மேலே உள்ள தப்பு தான், சித்திரகுப்தனால தான், ஒரு பக்கத்தை காணும், அதனால் தெரியாமல் ஒன்று இங்கே கொண்டு வந்துட்டோம். நான் ஒன்று பண்ணுறேன், வேர்ல்டை ரிவர்ஸ் பண்ணிடுறேன். நீங்கள் உங்கள் லைஃபை, நீங்கள் உங்கள் லைஃபை கன்டினியூ பண்ணுங்கள். என்னாச்சு? என்னதான் இவன் ஊருக்கெல்லாம் நல்லது பண்ணியிருந்தாலும், 2 வருஷத்துக்கு முன்னாடி குடும்ப பகையை மனசில் வச்சு ஒரு உயிர் எடுத்திருக்கிறான்.